வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம். தமிழ் இலக்கியங்களை அகம் புறம் என்று பிரித்திருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அகம் என்று சொன்னால் மனம் சார்ந்த விஷயங்கள், உளவியல் சார்ந்த விஷயங்கள். புறம் என்று சொன்னால் அவன் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு பகுதிகளும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு பகுதிகள் சார்ந்த பல்வேறு அறிவுரைகளும் அறவுரைகளும் அடங்கிய இலக்கியங்களை அகம் என்றும் புறம் என்றும் தமிழ் இலக்கியம் பிரித்து வைத்திருக்கிறது. இந்த பிரிவே ரொம்ப அழகானது என்றால், ஒரு மனிதனுடைய முழு ஆளுமைக்கு அகம் சார்ந்த விஷயங்களில் அவன் எப்படி இருக்கிறான், புறம் சார்ந்த விஷயங்களில் அவன் எப்படி திகழ்கிறான், இந்த இரண்டும் மிக முக்கியமானது. எனவே அகம் புறம் என்கிற இந்த பிரிவு ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப பெரிய விஷயம், புரிஞ்சிக்க முடியாததுலாம் இல்லை. நான் தனி மனுஷனாக எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதற்கான ஆலோசனைக்கும் அக இலக்கியங்கள் உதவும். சமூக மனிதனாக நான் எப்படி இருக்கிறேன், எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு புற இலக்கியங்கள் உதவும். இதை வந்து அகம் இலக்கியம் என்றால் என்ன, புற இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு பெரிய விளக்கம்லாம் சொன்னால் புரியாத மாதிரி, பெரிய விஷயம் மாதிரி தெரியும். பேரறிஞர் அண்ணா மிக சுருக்கமாக ஒரு வரியிலே மிக அழகாக சொன்னார், அகம் என்று சொன்னால் உணர்தல், புறம் என்று சொன்னால் பகிர்தல். நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்வது அகம், உணர்ந்த விஷயங்களை இந்த சமூகத்தில் நல்ல விதத்தில் பகிர்வது புறம். எனவே நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்வோம், நம்முடைய அக வாழ்க்கை சிறக்கும். நல்ல விஷயங்களை நல்ல விதமாக பகிர்வோம், நம்முடைய புற வாழ்க்கை சிறக்கும். எனவே அகம் புறம் என்பது மிகப்பெரிய விஷயம், நமக்கு புரியாத விஷயம் அல்ல. உணர்தலும் பகிர்தலும் ஒவ்வொரு நாளும் நிகழ வேண்டிய விஷயம், அவற்றை தமிழ் இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பிரிவே அகம் புறம் என்று பிரித்திருப்பதே ஒரு அற்புதமான அழகு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனம் சார்ந்த சிக்கல்களும் தினம் தினம் அவன் சமூகம் சார்ந்த சிக்கல்களும் வருகிற பொழுது அவற்றை எதிர்கொள்ள இவை உதவுகிறது. பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி உணர்தலும் பகிர்தலும் ஒவ்வொரு நாளும் திகழ வேண்டும், அதற்கு நம்முடைய அக இலக்கியங்களும் புற இலக்கியங்களும் எப்பொழுதும் உதவிக்கொண்டே இருக்கிறது என்ற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம்.